நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி கேள்விகள் ஆயிரம். ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் பொழுது தெளிவான விளக்கம் நமக்காக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. எப்பவுமே எனக்கு பிடித்த ஒரு வாசகம் எல்லா இடங்களிலும் பெரும்பாலான இடத்திலையும் நான் சொல்லக்கூடியது, அதுவும் டார்வின் அவர்களினுடைய அந்த வாசகம், தகுதியானவை தப்பி பிழைக்கும். நம்மளை நாமே தகுதிப்படுத்திக் கொண்டே இருந்தால்தான் நாம் எந்த ஒரு சூழலிலும் தப்பி பிழைத்து வாழ முடியும். அப்படி நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான தருணத்தை இயற்கை உணர்த்தி கொண்டிருக்கின்றதோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல இப்ப பல பேர் வந்து நம்ம நடமாடிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள முடங்கி இருந்துட்டு இருக்கோம். இந்த தருணத்துல நம்மை நாமே உடல் அளவிலும் மனதளவிலும் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ளுதல் என்பதை பற்றி தான் விளக்கமாக நமக்காக ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியில கொடுத்து கொண்டிருக்கார். நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களை தான் இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள் சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. இறை வணக்கத்தோடு முதல்ல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இந்த தகுதியானவை தப்பி பிழைத்தலை பத்தி பேசுவோம் ஐயா. ஓகே. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கள் ஐயா, எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் ஒரு சில வாழ்வியல் முறைகளை பின்பற்றிட்டு இருக்கீங்க. அது உங்களை கவனிக்கும் பொழுதே தெரியும். நேராக அமர்றது, பேசக்கூடியதில் நேர்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை நாள் ஒவ்வொரு முறையும் தகுதிப்படுத்திக்கிட்டே வருது. இந்த வாசகத்தை சொல்லும் பொழுது உங்கள் மனதில் தோன்றக்கூடியது மக்களுக்காக என்ன சொல்லணும்னு தோன்றுது? இல்லை, அது ஆக்சுவலாக மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். நம்ம நேரில் தகுதியானவை தப்பி பிழைக்கும், தகுதியானவை நிலைத்து வாழும் வாழும். ஓகே. அப்போ ஏன் வந்து ஒரு கர்ப்பமாக இருந்து கர்ப்பம் களையும் பொழுது கவலைப்படுறீங்க? நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு வரவேண்டிய இப்போ நீங்கள் சொல்லுங்க. அதை புரிஞ்சுக்கணும். இப்போது எல்லாமே என்னென்னா அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு, புரட்சிகரமாக இருக்குது, சூப்பர். அது இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா லைக் சுப்பிட்டு போடுவாங்க. அது எதுக்கு லைக் போட்டனே தெரியாது. சில பேர் டிஸ்லைக் போடுவான். அதாவது நிகழ்ச்சி இப்போ ஆரம்பிக்கிறதுல இப்போ பாருங்கள், நம்ம டிஸ்லைக் இருக்கும், என்ன பேசணும் கூட அது அதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த வார்த்தை சரியான வார்த்தை, அந்த வார்த்தை பேசுவதற்கு நல்லாயிருக்கு, ஆனால் யாராவது ஃபாலோ பண்ணுறோமானு கிடையாது. பொறுத்தார் பூமி அல்வார் எல்லாருக்கும் தெரியும். பொறுமை பெருமை தரும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் பொறுமையாக இருக்குமா? இல்லை. அப்போது ஒரு கர்ப்பமாக ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, கரைஞ்சிருது. உடனே அதுக்கு ஒரே அழுகை, உடனே அதுக்கு பதட்டம், ஐயோ கலைஞ்சிருச்சு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஆரோக்கியமான அறிவான அழகான இந்த உலகத்தில் எல்லா விதமான துரோகங்களையும் விரோதங்களையும் வென்றெடுத்து சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய ஒரு குழந்தை உங்களுக்கு வேண்டுமென்றால் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் போடக்கூடிய விதை எல்லாமே வந்து செடியாக வந்துடாது, மரங்களாக வந்துடாது. அப்போது நீங்கள் சொன்னதான், தகுதியானவை மட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு கரையுது அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த குழந்தையுடைய வளர்ச்சி சரியாக இல்லை, இல்லை அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா ஒரு ஊனமுற்ற குழந்தையாக, ஒரு மூளையற்ற குழந்தையாக பிறக்கும். அது வேண்டான்னு இறைவன் விரும்புகிறதுனால அது வளர்ச்சியிலேருந்து வெளியெடுக்கிறார். சொல்ல புரிய நினைக்கிறேன். இதை முதல்ல தயவு செய்து இந்த குழந்தை பிறப்பு, ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே இன்றைக்கி குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரி, மிகப்பெரிய கல்லூரி ராம்நாட்டில் இருக்குது, இஸ்லாமிய சகோதரி, அந்த கல்லூரியுடைய முதல்வர் ஒரு இங்கே ஒரு வடபழனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, கிட்டத்தட்ட குழந்தை பிறப்புக்காக செலவழித்த தொகை 2 கோடி. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா அது ஒரு கேள்விக்குறி. அதுக்கு 1000 காரணம் சொல்லப்படும். நம்ம காரணம் சொல்கிறது தான் வந்து நம்ம கேட்போமே தவிர ஏங்கிறத புரிஞ்சிக்க மாட்டோம். முதல்ல உணவே மருந்து, மருந்தே உணவு. கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு, யாரை ஃபாலோ பண்ணுறோமா? இன்றைக்கி ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு அடிப்படை என்ன? உணவு தானே, உணவு தானே ஆதாரம். அதை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம்? எல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கு. இதே டார்வின் கொள்கை எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த இடம் வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட 4வது மாடி இது. இந்த இடத்துல ஒரு எலி செத்து போச்சு. ஒரு எலி செத்து போச்சு. எலி செத்து போச்சுன்னா 1 நாள், 1.5 நாள், 2 நாள் கழித்து அது என்ன அங்கே என்ன வரும்?
வாடை வரும். வாடை வரும். அப்புறம் புழு பூச்சி எல்லாம் அப்படியே அது மேல இல்ல. புழுக்கள் உற்பத்தியாகும். புழு உற்பத்தியாகும். உற்பத்தியாகுமா இல்லையா? எப்படி புழு உற்பத்தியாச்சாங்க? நீ ஒரு விதை வேணும்னா, செடி வேணும்னா விதை போடணும் இல்லை? ஆமாம். அப்போ அந்த புழுக்கு விதை என்னாச்சு? விதை எங்கேருந்து வந்துச்சு? அந்த புழு எப்படி உருவாச்சு? இல்லை நீங்கள் யோசிக்கணும். இல்லை கீழேருந்து எங்கேயாச்சும் இருந்து அப்படியே படிக்கட்டு லிஃப்ட் வழியாக வந்துச்சா? மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு மேலே யோசிக்கணுமா இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஒரு எலி செத்துப்போச்சு. அந்த எலி ஒரு விஷத்தன்மையாக மாறிட்டுருக்கு. சுற்றுப்புற சூழ்நிலை கெடுக்குது. அப்போது இதை அழிக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இறைவன் அங்கிருந்தே ஒரு உயிரை உருவாக்குறாரு. ஒரு நாய் செத்து போய் கிடக்குது ரோட்டில், ரெண்டே நாள் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா புழுலாம் வர ஆரம்பிச்சோம். அப்படி புழு அப்படியே வர ஆரம்பிச்சோம். எங்கேருந்து வந்துச்சது? அங்கிருந்து, அதிலிருந்து உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த பஞ்சபூத சக்திகள், பிரபஞ்ச ஆற்றல் அனைத்துமே ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல ஒரு உயிர் உருவாக்கப்படுகிறது. புதுசாக உயிர் உருவாகுது. இப்போ நீங்கள் மாங்கொட்டை இங்கே போடுறீங்க, மாமரம் வருது. வேப்பங்கொட்டம் போடுறீங்க, வேப்பமரம் வருது. ஆனால் உங்களுக்கு மருத மத்து பற்றி தெரியாது. மருத மரத்தை பற்றி தெரியுமா? கருப்பு மருத மரம் இருக்குது, வேங்கை மரம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கூட கிடையாது. அந்த விதையெல்லாம் என்னென்ன கூட தெரியாது. காட்டில் அவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அது எத்தனை லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது. அதெல்லாம் விதை போட்டது யார்? மனிதர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அப்புறம் அப்போது இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் என்ன இந்த உயிர்களுக்கு தேவைங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு மழை பெஞ்சிச்சு, காளான் வருது. எங்கேருந்து வந்துச்சு? புல் திடீர்னு முளைக்குமே, விதை போட்டிங்களா? அதாவது அப்போ எலிக்கு வருவோம். அப்போ எலியிலிருந்து அந்த புல் உருவாகுதில்ல? அப்போது உருவாகுதுன்னா, அப்போ அந்த எலிக்கு அழிக்கிறதுக்கு புழு உருவாயிடுச்சு. அந்த புழுவுக்கு அப்பா அம்மா யார்? கடவுள் தான். அப்போ குரங்குலேருந்து மனிதன் வந்தான்னு சொல்கிறோம்ல, அந்த டார்வின் கொள்கை என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குரங்குலேருந்து மனிதன் வந்தான், ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. அப்போது குரங்கும் மனிதனும் ஒத்து போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? அப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, இன்சுலின் தேவைப்படுது, டயபெட்டிக். அப்போ குரங்குலேருந்து தான் எடுக்கணும். குரங்குலேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா குரங்குடைய இன்சுலினோ குரங்குடைய எதுவுமே நமக்கு ஒத்து வராது. அப்போ நமக்கு எது ஒத்து வரும்? பன்றி. பன்றியிலிருந்து எடுக்கக்கூடிய இன்சுலின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா வராகி அவதாரம், கூர்ம அவதாரம். அம்மாவா இல்லையா? ஏன் இவ்வளோ இருக்கும்போது பன்றி அவதாரம் எடுக்கணும்? பன்றி மனிதன் ஒன்று. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது அதனால் இதை பற்றி பேசணும்னா இந்த சபைக்கு போயிடும். நாம மருத்துவத்துக்குள்ளே வந்துடுவோம். மீண்டும் தகுதியானவை தப்பி பிழைப்பதற்குள்ளே வருவோம். அதற்கு முன்பு நேர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, திருச்செந்தூர்ல இருந்து பேசுறேம்மா. நானே பாரதிமா. ஐயா ப்ரோக்ராம் நிறைய பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அவர் சொல்ற டிப்ஸ் எல்லாம் நான் கடைபிடிப்பேம்மா. நீங்க சொல்றது எல்லாவற்றையுமே ஐயா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஐயா கிட்ட பேசுங்க, உங்க கேள்விகளை கேளுங்க பாரதிமா. பாரதிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நீங்க முழுமையாக, நீங்க இப்ப நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், நிறைய பேருக்கு ஆசையை கேட்கறமே தவிர ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதாவது அதனால நீங்க ஃபாலோ பண்றது அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு கடவுளுடைய அனுகிரகம் தான். இன்னைக்கு எனக்கு பெருமாள் ஏகாதசி பாயசம் வச்சுங்கிறேன், உங்க காலுக்கு பண்ணணும்னு பண்ணேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எங்க மகனுக்கு திருமணத்துக்கும் பாத்துன்னு இருக்கும். அவன் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லாத இருக்கான். ஓகே. எனக்கு மனசு இதுவா இருக்கு. பொண்ணு பேசும்போது அவங்க கிட்ட என் பையனை பத்தி சொல்லும் போது உண்மையா சொல்லலையேன்றது எனக்கு மனசுக்குள்ள இதுவா இருக்கு. மாறிக்கணும், இவன் நல்ல வழிபடுத்தணும் ஐயா. நீங்க சொன்ன இது கொத்தமல்லி ஜூஸும் கொடுப்பேன், அதையும் சாப்பிட்டுதான் இருந்தான். அப்பவும் அவன் மாறின இது இல்லைங்க. அதுக்கு அடுத்து வில்வ ஜூஸும் கொடுக்குறேன். இன்னைக்குதான் ஓம ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஓமத்து கொடுத்தேன். ஓமத்தை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? இந்த வாமிட் வர ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க தம்பிய பையனை வந்து உங்களால கூட்டிட்டு வர முடியும்னா கூட்டிட்டு வந்து என்னை சென்னையில பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மட்டும் வாங்க.
நான் வந்து சில மருந்து, அதாவது இப்போ நான் தொலைக்காட்சி சொல்லும்போது வீட்டில் இருக்கிற உணவுப் பொருட்களை வச்சு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் அதற்கான மருந்துகள், அரசு பதிவு பெற்ற மருந்துகள் மருத்துவர்களால் கொடுக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு இலவசமாக தரேன். நீங்கள் இந்த அளவிற்கு நீங்கள் வந்து இறைபக்தியோட அது தம்பியோடைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணம், அதாவது மனசுக்குள்ள அவ்வளோ கவலைகள் இருக்கும் பொழுது அதுவே வியாதியாக மாறிடும். ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணும்போது உண்மையை சொல்லலையே நினைத்து எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. கல்யாணம் பண்றமே இல்ல, எல்லாமே அது உண்மையா மாறிடும். நீங்க சொன்ன விஷயம் கண்டிப்பா அதுவே உண்மையாக மாறும். ஓகே, ஆமா, கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒரு முறை என்னை வந்து சந்திங்க, அதுக்கான மருந்துகள் வந்து மருத்துவர்கள் கொடுப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்த மருத்துவத்தில் காட்டிலும் ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து ஒரு சிறப்பான சிகிச்சை முறைகள் இருக்குது. நம்ம இடத்துல கிட்டத்தட்ட ஒரு சென்னை பிரான்ச்சில் மட்டுமே 6-7 ஹோமியோபதி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அருமையான சிகிச்சைகள், நீங்கள் கவலையே பட வேண்டாம். தம்பி முழுமையாக மறந்து எல்லா விதமான நல்ல குணங்களும் பெற்று உங்களுக்கு ஒரு தகுதியான மகனாக இருப்பான். புரியுமா? இப்போ பாப்பா சொன்னிச்சு இல்லையா, என்ன சொன்னது நினைக்கிறேன். இல்லை இல்லைம்மா, நான் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அனுப்புவாங்க ஹாஸ்பிட்டலேருந்து. நீங்கள் வரும்போது வழியில் போலீஸ் எங்கே நீங்கள் வேணால் காமிச்சிட்டு வரலாம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க இல்லையா, காமிச்சிட்டு வர முடியும். நீங்கள் அதுக்கான உங்களுக்கு அப்ரூவல்ஸ் எல்லாமே இங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து அனுப்புவாங்க. அதனால் தைரியமாக வாங்க, கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்காங்க, நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரை பண்ணி, ஆனால் உங்களுக்கு வந்து சர்வ சாதாரணமாக உடனே கிடைச்சிருக்கு அப்படின்னாவே இறைவனது ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று பொருள். சரியா? அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. நிச்சயமா அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். நேரில் போய் சந்தியுங்கள். நீங்க கவலையப்படாதீங்க, உங்க மகன் தப்பி பிழைப்பால் தகுதியாக மாறிவிடுவார். அதுவும் ஏகாதசி அப்படின்னு சொன்னீங்க, ஐயாவும் சரியா வந்து கிருஷ்ண அவதாரத்தை பத்தியும் வந்து பேசிக்கொண்டு இருந்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம், நிறைய நேர்களும் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வீக்க நீங்க என்ன பண்றீங்கன்னா மும்பையில இருக்காங்க சார், உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை. ஓகே, என்ன பண்றீங்கன்னா கருஞ்சீரகம் ஆயில் இருக்குல்லம்மா. சரிங்க. கருஞ்சீரகம் ஆயில் ஒரிஜினல் கடையில் வாங்கிக்கங்க. அந்த ஆயில் வாங்கிட்டு இரவு நேரம் படுக்கும் பொழுதும் காலை வேளையில ஹாஸ்பிட்டல் கிளம்பும் பொழுதும், அதாவது சாரி ஹாஸ்பிட்டல் வருது பாருங்க, இது வேலைக்கு கிளம்பும் போதும், அதை என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அந்த எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த கால் முழுவதும், இப்போது இந்த இப்படி கால் இருக்குன்னா இந்த பக்கம் அந்த வெரிக்கோஸ் வேணுக்குன்னா அங்கே மட்டும் தரக்கூடாது, முழுசும் தரணும். உடல் முழுவதும், அந்த கால் முழுவதும், மேலே முட்டியிலிருந்து கீழே பாதம் வரைக்கும், அடியில் பாதம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே நல்லா ஒரு மசாஜ் பண்ணி இரவு நேரத்தில் நல்லா வந்து தூங்க சொல்லுங்கள். பகல் வேலையிலையும் வந்து வேலைக்கு போகும்போது அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போக சொல்லுங்கள். அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தம் முழுமையாக கரைந்து போக ஆரம்பிக்கும். சரியாயிரும், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறாங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் மகேஸ்வரி மேடம். மகேஸ்வரிமா, எங்கிருந்து பேசுறீங்க? உங்க கேள்விகளை கேளுங்கம்மா, சார் காத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 சார், என் பேர் மகேஸ்வரிங்க சார், வயசு 44 சார். சரி, எப்படி இருக்கீங்க? இந்த லெஃப்ட் சைடு அடிவயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க சார், கீழே இடுப்பு கீழே கால் முட்டியெல்லாம் வலிக்குதுங்க சார், வீட்டில் வேலை செய்ய முடியல, அசரிக்கையா இருக்கு. அடிவயிறு வலிக்கிறது எவ்வளவு நாள் வலிக்குதும்மா? ஒரு 2-3 வருஷமாவே இந்த இடுப்பு கை கால் வலிச்சுன்னா அதுவும் வலிக்குது சார், வெயிட் தூக்க முடியல, மூச்சு வாங்குதுங்க சார், அந்த மாதிரி இருக்கும்போது மூச்சு வாங்குது. சரி,
வெயிட் மட்டும் தூக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வேற ஏதேனும் மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களாமா நீங்க? இல்லங்க, ஒரு எடுக்கல மேடம். எவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இப்ப 2-3 வருஷமாவே இருக்கு. 2-3 வருஷமா இருக்கு. சரி, நம்ம டாக்டர் ஓகே. இப்ப நீங்க நிகழ்ச்சி பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு செரிமானம் முழுமையாக இல்லாத போது இந்த மாதிரி வலி வருமா? அம்மா கேக்குதுங்களாம்மா? அதாவது வந்து ஒழுங்காக மலம் போகலன்னா இப்படி ஆகும், தூக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆகும். ஏன் வந்து மோஷன் சரியா போறது இல்லையா? இருக்கக்கூடிய சூழ்நிலை பேண்டமிக் கொரோனா அப்படிங்கிற ஒரு பாதிப்புல உலகமே தக்கி வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. இதுல இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மூச்சுத்திணறல் இருக்குது, சளி வந்து நெஞ்சில் கோத்துக்குச்சு, ஆக்சிஜன் கிடைக்கல, பெட்டு கிடைக்கல, அந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் சிக்கி தவிச்சிட்ருக்காங்க. இதை பயன்படுத்தி நிறைய நபர்கள் வந்து பணம் பறிப்பதற்கான முயற்சியிலையும் வந்து எல்லாமே இருக்காங்க. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், முதல்ல இதற்கான ஒரு ப்ரிகாஷன் நான் சொல்கிறது என்னென்னா, அரசின் சட்டத்திட்டங்கள் அது என்ன இருக்கோ அதை முழுமையாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நம்ம முறைப்படுத்தி ஆகணும். அதை தாண்டி நம்மளும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா இல்லையா? நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், எந்த இடத்துலையுமே நான் சொல்லப்பிச்சு கேட்க மாட்டேன், என் உடம்பை குப்பையாக தான் வச்சுருப்பேன் அப்படின்னா அப்போ உடம்புக்குள்ளே குப்பை வரதான் செய்யும். குப்பை வரும்பொழுது எல்லாமே தோன்றதான் நமக்கு இருக்க செய்யும். இப்போது அந்த அம்மா சொன்னாங்க கேஸ்ட்ரிக் தன்மை அதிகமாக இருக்குது, வயிறு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கான சில முறைகளை சொல்லிடுறேன். நான் உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வராமல் இந்த வலிகளை போக்கவே முடியாது, வயிற்று வலிகளை போக்கவே முடியாது. நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்றது, 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றது அப்படின்னு. நம்ம உடம்பு இந்த பூமியோடு சம்மந்தப்பட்டது, இந்த உடம்பு சூரியனோடு சம்மந்தப்பட்டது, இந்த உடம்பு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு சம்மந்தப்பட்டது. அதனால தான் சொல்கிறோம் கர்ணம் திதிங்கிறோம், நாம் வாரம் அப்படிங்கிறோம், 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறோம், 12 ராசிகள், 9 கிரகங்கள், இதை ஒத்து தான் நமது வாழ்க்கையை அமையும். ஜோதிடம் அப்படிங்கிறதே அதுதான். அப்போது இந்த பூமி எப்பொழுது வெப்பமாக இருக்கிறதோ அப்பொழுது நமக்கு செரிமானமாகும். பூமி வெப்பத்தன்மையை இழக்கும் பொழுது, குறைவாக இருக்கும் பொழுது செரிமானம் ஆகாது. காலையில் எழுந்திருக்கிறோம், 10 நிமிஷம் கால்ஸ் வேண்டாம், ஓகே, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. காலையில் எழுந்திரிக்கிறோம், காலையில் எழுந்திரிக்கும் பொழுது பூமி வந்து அப்போ தான் குளிர்ச்சியாக இருந்து அப்படியே லேசாக சூடாக ஆரம்பிக்கும். சூரிய பகவான் அப்போ தான் வராரு. அப்போது இளம் சூடாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் சாப்பிட வேண்டியது லேசான உணவு காலையில், அதுவும் பசிச்சா. பசிக்கலாம் கூடாது, இப்போ சொல்லிட்டேன், பசிக்கலாம் கூடாது, கூடாது பசிச்சா இளம் சூடாக எளிதாக செரிமானமாகக்கூடிய கஞ்சி உணவு. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கூழ் வந்து கம்மங்கூழ், சோளக்கூழ் காலையில் தான் உணவாக இருக்கும். இல்லைன்னா பழைய சோறு, இரவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த சாப்பாடு காலையில் சின்ன வெங்காயம் கடிச்சிக்கிட்டு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. சுண்டக்காய் வத்தல்லாம் அருமையாக இருக்கும், அவ்வளோ அழகாக அதில் செய்வாங்க. தருமபுரி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த பூசணிக்காயில் வத்தல் போட்டு அதை சாப்பிடுவாங்க. அது அவ்வளோ வந்து உடம்புக்கு ஹெல்த்தி. பூசணிக்காய் சாப்பிட்டேன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து செரிமானத்தை முழுமையாக சரி கண்டுபிடிக்கக்கூடியது பூசணிக்காய். அது அந்த மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, அவ்வளோ பலம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ காலை உணவு என்னவாக இருக்கணும், லேசான உணவாக இருக்கணும். அப்புறம் இட்லி தோசை போயிடக்கூடாது. இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா புளிச்சாப்பம் தான் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க இட்லி நல்ல உணவு, நல்ல உணவு. என்னை பொறுத்த வரைக்கும் அது மற்றவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா புளித்து போன உணவாக நான் பார்க்கிறேன். அப்போது பழைய சோறு சாப்பிட்டா, கூழ் சாப்பிட்டா புளிச்சு போனது இல்லையானா அந்த புளிப்பு வேறு. இந்த புளித்த உணவை நாம் என்ன பண்ணுறோம், மீண்டும் வந்து நம்ம வெப்பப்படுத்துகிறோம், ஆவியில் வேக வைக்கணும்னு சொல்கிறோம் நாம. பட் அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நிறைய
நம்முடைய நண்பர்கள் நோயாளிகளுக்கெல்லாம் கொடுத்து பார்த்து அது குணமாகாத காரணத்தினால தான் அந்த உணவுக்கு நான் போகிறதே இல்லை. நான் என்னை பொறுத்த ப்ராக்டிக்கலாக தான் நான் திங்க் பண்ணுறது. அப்போ இந்த கஞ்சி உணவு காலையில் தயவு செய்து இந்த விஷத்தை காலையிலேயே குடிக்கக்கூடாது. டீ காப்பி காலையில் எந்த வனியும் எழுந்தவனையும் இந்த அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே எல்லா பெண்களும் போய் பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய் டிஷ்ஷு டிஷ்ஷுன் சொல்கிறது என்னது அடுப்பை பற்ற வச்சு. ஆமாம் போனோன்னு என்ன துப்பாக்கிகள் சொல்கிற மாதிரி டிஷ்ஷு டிஷ்ஷுன்னு சொல்கிற வேண்டியது. சுட்டோட முதல்ல தூக்கி வைக்கிறது பால், பால் அது பால் கிடையாது விஷம். நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு ஹவு டு மேக் ஆர்டிஃபிஷியல் மில்க் இன் ஹோம் ஹோம் போட்டு பாருங்கள், அழகாக கூகுளிலே வரும். நான் சொல்கிறது எதுவுமே சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் நடைமுறை தான் பேசிகிட்ருக்கேன். நான் போட்டு பாருங்கள், சாதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூரியா இருக்கு இல்லையா, அதுதான் பாலை இன்றைக்கி கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், கிட்டத்தட்ட தமிழகத்தில் 6-7 கோடி மக்கள் இருக்காங்க, 7 கோடி மக்களுக்கு பால் வருது, அவ்வளோ எண்ணிக்கையில் மாடு இருக்கா? மாடு எங்கே இருக்குது முதல்ல, யார் வளர்க்குறா? மாடு வளர்க்கறதுக்கான சூழ்நிலை எங்கே இருக்குது? அதுக்கான சுற்றுப்புற நிகழ்வுகள் எங்கே இருக்குது? அதுக்கு யார் வளர்க்குறா? முதல்ல வளர்க்குறதுக்கு ஆள் இல்லையே, காடு இல்லையே, அதுக்கான பயிர்கள் இல்லையே. ஆமாம் தானே, ஒரு காலத்துலலாம் அரிசி 10 மூட்டை நெல் போட்டோம்னா ஒரு 4 மூட்டை தவிடு வரும், 10-4 அந்த தவிடெல்லாம் கொடுத்தோம், அவ்வளோ மாடு இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் முதல்ல நம்ம இந்த பாலுங்கிற விஷத்தை முதல்ல தூக்கி போடணும். நான் கேட்குற சொல்கிறது வந்து நம்மளுடைய கொரோனா நோயாளிகளுக்கு மட்டுமில்லை, யாருக்காவது சளி வரக்கூடாது, குழந்தைங்களுக்கு சளி வரக்கூடாது, அது இந்த பேண்டமிக்கில் வந்து நல்லாயிருக்கணும்னு நினச்சி அதை ஃபாலோ பண்ணணும். பால் கூடவே கூடாது. இன்னொரு உணவு இருக்கு முட்டை, ரெண்டு உணவையும் கண்டிப்பாக தொடக்கூடாது. ஆமாம், முட்டை பால் ரெண்டும் செரிமானத்துக்கு எடுத்துரும் வயிற்று வலி. ஆனால் தினசரி காலை உணவாக இது ரெண்டையும் தான் எடுத்துக்கிறாங்க எல்லாரும். ஓகே, நான் அதை வாங்கிட்டு இருக்கேன். நான் முட்டை பால் ரெண்டையுமே தவிர்த்திங்கனாவே இந்த சளி பிடிக்காது. முதல்ல நான் ஏன் கால்ஸ் வேணாம்னா, இது முக்கியமான ஒரு தருணம், அது மக்களுக்கு ஒரு சில விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் புதியகம் வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லோரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா தாக்குதல், இந்த தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சளி பிடித்தல். சளி பிடிக்குது எல்லாருக்குமே அப்படின்ற அந்த பயத்தோடு மட்டுமே இருந்துகிட்ருக்கோமே, அதற்கான தீர்வு வீட்டில் இருந்தபடியே நிச்சயமாக கொடுக்க முடியும். குறிப்பாக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்க சொல்லிட்டு இருந்தது முட்டை பால் இரண்டுமே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஐயா கிட்ட கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. அப்போது டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னா, ஒரு இப்போதைக்கு வேண்டாம், இப்போ இந்த கொரோனா காலம் முடிகிற வரைக்கும் டீ காஃபி இதை சேர்ந்து நிப்பாட்டணும், வேண்டாம். ஏன்னா டீயுமே வந்து எல்லாமே கெமிக்கல் தான், டஸ்ட் டீ தான் குடிச்சிட்ருக்குறோம். நிறம் மனம் சுவை இல்லாத டீ தான் வந்து ஒரிஜினல் டீ. ஆனால் இங்கே இருக்கிறது நிறமும் இருக்குது, சுவையும் இருக்குது, மனமும் இருக்குது, அதனால் அது வந்து உண்மையான டீ கிடையாது. டீ என்பதே வந்து கலர்லெஸ். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், நான் இன்றைக்கும் லண்டனில், ஜெர்மனில், அமெரிக்காவில், ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா டீ அப்படி தான் இருக்கும். சைனாக்கார் கேட்குறான், டீயில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றீங்களே எதுக்குன்னு கேட்குறான். டீங்கிறது மருந்து, அப்போ நம்ம மாறி போச்சு. அதனால் டீ மட்டும் வேண்டாம், டீ காஃபி போதைக்கு வேண்டாம். அப்போ டீ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பட்டை இருக்கு இல்லையா, நம்ம சாம்பாரில் போடுவோம் கொஞ்சமாக, இல்லாட்டா மட்டனுக்கு மசாலா போடுவோம் இல்லையா, அந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை பொடி பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்ல டீ தூளை, கொஞ்சம் காஸ்ட்லியாக, ஏன்னா எல்லாமே கலர் போட்டு வச்சுருக்காங்க, அது போட்டு நீங்கள் சாப்பிட்டோன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் வந்து பால் இல்லாமல் நாட்டு வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம், அது முறை பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உணவுகளில் வந்து முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டியது பருப்பு. பருப்பு எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேஸ்ட்ரிக் தன்மை வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த கேஸ்ட்ரிக் தன்மை அப்படிங்கிறது என்னென்னா வயிற்றில் வந்து முழுமையாக உருவாகி மலக்குடலில், அதே மாதிரி வந்து நம்மளுடைய பெருங்குடலில், வயிற்று பகுதிகளில் கேஸ் அதிகமாக உருவாகும். உருவாகி நீங்கள் பருப்பு சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே வயிறு மாதிரி அப்படியே கேஸ் அப்படியே வயிறு பாரமாக இருக்க மாதிரி இருக்கும், அதுதான் வலியை உண்டு பண்ணும். அப்போ இந்த அபான வாயு கெட்ட வாயுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மேல் எலும்ப ஆரம்பிக்கும், அப்படியே மேல் எலும்பி இந்த பகுதியெல்லாம் போய் ஸ்டோர் ஆகும், இங்கெல்லாம் வலிக்கு வந்துடும். அப்போ அந்த கேஸு உள்ளே அப்படியே இங்கே போயிட்டு நுரையீரலில் அடைச்சிக்க ஆரம்பிக்கும். இப்போது கார் இருக்குது, பைக் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், டக்குன்னு ஸ்டார்ட் ஆகாது, என்னென்னு பார்த்தா ஏர்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் பண்ணி இந்த ஏர்லாக்கெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதே போல் தான் இந்த கேஸ்ட்ரிக் என்ன பண்ணுதுன்னா நுரையீரலில் போய் அடைச்சிக்க ஆரம்பிக்குது. நுரையீரல் அடைச்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது மூச்சு திணறல். இப்போது மூச்சு வந்து திணறலில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உள்ளே இழுக்கும் பொழுது இழுக்க முடியாமல் கஷ்டப்படுவது,
இன்னொன்று மூச்சை வெளியே விடும்போது விட முடியாமல் கஷ்டப்படுவது. இந்த ரெண்டுமே இந்த கேஸ்ட்ரிக் தன்மையில் உருவாக ஆரம்பிக்கும். பருப்பு முழுக்க 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 நம்ம புரோட்டீன் 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 படிச்சுட்டு எதுக்கெடுத்தாலும் புரோட்டீன் பருப்பு தான். நம்ம முதல்ல இந்த காலகட்டத்தில் பருப்பை முதல்ல தவிர்க்கணும். கேஸ் பருப்பு வேண்டவே வேண்டாம். பருப்பு இல்லாத உணவுக்கு ஒரு 5 நாளைக்கு நம்ம மாறுவோம். நம்ம பருப்பே வேண்டாம். அப்படி பருப்பு யூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? துவையில் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு வந்து வறுப்பாங்க, பருப்பை வறுத்து அதை அரைப்பாங்க. அந்த மாதிரி வறுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா பருப்பில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து வெளியே போயிடும், பருப்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை வெளியே போயிடும். அதப்போ அந்த மருந்து அந்த பருப்பை போட்டு மிளகு வச்சு உண்டா இல்லையா, கொஞ்சம் இஞ்சியை போட்டு பிரண்டை இருக்குல்ல பிரண்டை போடுவாங்க பாருங்கள், இல்லாட்டினா வந்து கரிசாலையை போடுவாங்க, முடக்கத்தான கீரையை சேர்ப்பாங்க, துவையல் ஏதாவது ஒரு கீரையை போட்டு உண்டா இல்லைங்களா, அப்படி துவையல் அரைச்சிட்டு கஞ்சி கொடுப்பாங்க. கஞ்சி கூட என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி வறுத்து தான் கஞ்சி வைப்பாங்க பாருங்க. அப்படியே நீங்கள் வந்து அரிசியை நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது கேஸ் தன்மை. ஆனால் நம்ம அம்மா கேட்டு பாருங்க தெரியும், வறுப்பாங்க, வறுத்துட்டு தான் கஞ்சி வைப்பாங்க. அப்போ வறுக்கும் போது கேஸ் தன்மை போயிடும் பாருங்க. அதாவது இதுதான் உணவே மருந்து. இப்போ எல்லாருமே என்னென்னா எல்லாம் சாப்பிட்றோம், ஆனால் ஏன் சாப்பிட்றேன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி சாப்பிட்றேன்னு தெரிய மாட்டேங்குது, எந்த முறையில் சாப்பிட்ணும் தெரியல, எதுக்காக சாப்பிட்ணும்னு தெரியல, அதுதான் வியாதி இன்றைக்கி. அப்போ பாருங்கள் கஞ்சி குடிக்க, இலகுவான கஞ்சா குடிங்க, அரிசி என்ன பண்ணும் வறுத்து குடிக்கணும், ஆனால் அந்த அரிசி பச்சை அரிசியாக இருக்கணும், புழுங்கல் அரிசியாக இருக்க, புழுங்கல் அரிசி கூடாது. இது மருந்து. அதுவும் சீரக சம்பா, சீரக சம்பா அரிசி வந்து அவ்வளோ அற்புதத்தை பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ண உணவில் கஞ்சி, கஞ்சி பருப்பு வேண்டாம், அது வேணும்னாலும் பருப்பை வறுத்து துவையல் மாதிரி செஞ்சு அப்படிதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுவும் அந்த கஞ்சிக்கு வந்து பருப்பு துவையல் நல்லா எச்சு ஊறுது போய் எனக்கு அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த கேஸ் தன்மை வந்து உருவாகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேணாம், கால்ஸ் நிப்பாட்டுங்க பரவாயில்ல. அப்போ இந்த கேஸ் தன்மை வந்து உருவாகாது. இப்போ ஒரு 5-7 நாளைக்கு உருளைக்கிழங்கு நிப்பாட்டுவோமே. உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது மிக மிக அதிக அற்புதமான உணவு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குண்டாகும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம்னா உடம்பு குண்டாகும். அப்போ அந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா கேஸு, தோலை உரிச்சிட்டிங்கன்னா கேஸு, தோலை உரிக்காமல் வேக வச்சிங்கன்னா கேஸை ஃபார்ம் ஆகாது உருளைக்கிழங்கில். அப்போ உருளைக்கிழங்கு சாப்புன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு 1/4 வாசி 1/4 வாசி வேக வைக்கணும் தோலோட. அந்த முறையில் சாப்பிடலாம், பட் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ இப்போதைக்கு வேண்டாம். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய உணவு பருப்பு நிப்பாட்டிடணும், அரிசி கஞ்சி எடுத்துக்கணும். மதிய சாப்பாடு உங்களுக்கு பசிச்சது அப்படின்னா காய்கறிகளோடு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சளி தேங்காமல் இருக்கிறதுக்கு, செரிமானம் ஆகாமல் இருக்க செரிமானம் வந்து ஆகாமல் இருக்கல, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக சரியாகணும். அப்போ காலை வேளையில் எளிய உணவு, ஏன்னா அப்போ தான் பூமி வந்து சூடாகுது. அப்போ மதியத்தில் நல்லா சாப்பிடலாம், வெப்பத்தன்மை உடம்பு இருக்குது, பூமியும் இருக்குது, சூரிய பகவானும் வந்து வெப்பத்தை அள்ளி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரிமா நல்லாகும் மதியத்தில். அப்போ மதியத்தில் உங்களுக்கு பிடிக்கதா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதையுமே எப்படி சாப்பிட்ணும்னா நல்லா மென்று சூ பண்ணி சாப்பிட்ணும். எந்த சமயத்திலும் கேஸ்ட்ரிக் ஆகாமல் பார்த்துக்கணும். தண்ணீர் நிறைய குடிச்சிட்டே இருக்கணும், காலையிலேருந்து இரவு வரைக்கும் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். சரி, விஷயத்துக்கு வரோம். அப்போது மதிய உணவு, மதிய உணவு சாப்பிடும்போது என்னென்னா முட்டை பாலை தவிர்த்தணும். முடிஞ்ச வரைக்கும் எந்த சூழ்நிலையும் பருப்பு எல்லாம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். பெருங்காயம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது. பெருங்காயம் வந்து ஒரு 10 கிராம், சுக்கு ஒரு 10 கிராம், மிளகு ஒரு 10 கிராம், அதிமதுரம் ஒரு 10 கிராம், ஒரு 5 கிராம் வந்து ஓமம், 100 கிராம் பனங்கற்கண்டு, ஏன்னா பனங்கருப்பட்டி ஒரிஜினலாக வாங்கணும், அஸ்கா சக்கரை சேர்ந்து விற்கிது நிறைய. ஒன்று அடுத்த கேள்வி, ஒரிஜினல் கிடைக்கும் அது வேணா ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்கள், நான் ஒரிஜினல் எந்த கெமிக்கலும் போடாது நான் வந்து நான் தரேன். அது ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு, வேணுங்கிற கூட தரலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் 50 பிரான்ச் தமிழகத்தில் இருக்கு, எல்லா பக்கம் தரலாம். அதுவே மருந்து. ஒன்றும் இல்லை, மில்லு இருக்கு இல்லையா, மில்லு நூல் மில்லு இருக்கும் கோயம்புத்தூரில், சேலம், திண்டுக்கல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் மில்லு இருக்குது, அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்குமே வெள்ளம் கொடுப்பாங்க, அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேத்துக்குமே ஒரு மாதத்துக்கு வந்து 5 கிலோ 6 கிலோ 8 கிலோன்னு சொல்லிட்டு இந்த பண வெள்ளம் கொடுப்பாங்க, அச்சு வெள்ளம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அந்த வெள்ளத்தையும் பொட்டுக்களையும் சாப்பிடும்போது சளி வெளியே வந்துடும்.
ஏன்னா அந்த நூல் மில் வளர்க்குறாங்க இல்லையா, உள்ள நிறைய எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் நூல் இல்லை பஞ்செல்லாம் உள்ள இருக்கும்ல, அந்த பஞ்சை வெளியேற்றதுல முதன்மை பங்கு வெள்ளம். அப்போ பஞ்சையே வெளியேற்றும் போது சளி வெளியேற்றதா, சளிங்க எளிமை நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு மரணம் அடைஞ்ச மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் பாருங்க, எல்லாம் சளியில் தான் மரணம் அடைஞ்சாங்க, மூச்சுத்திறனால இறந்து போயிட்டாரு, சளி பிடிச்சி ஆமாம் இல்லையா. அந்த சளிங்கிறது மரணத்தை கொண்டு போய் சேர்த்துரும். அப்போது 100 கிராம் பனங் கருப்பட்டி, 10 கிராம் சுக்கு, 10 கிராம் மிளகு, 10 கிராம் அதிமதுரம், 10 கிராம் ஜீரகம், 5 கிராம் வந்து ஓமம், அதிமதுரம் வந்து 10 கிராம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரில் பாத்திரத்தை போட்டு வச்சுட்டு எப்போ சாப்பிட்டாலும் சரி, அது காலையிலே ஆகட்டும் மதியம் ஆகட்டும் சாயங்காலம் ஆகட்டும், எப்போ சாப்பிட்டாலும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா வாயில் போட்டு மென்னம்னா அப்போ சாப்பிட்ட சாப்பாடு மருந்தாக மாறிடும். சாப்பாடு விஷம்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் அது என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு இது வந்து சாப்பிடும் பொழுது அழகாக சரியாயிடும். சாப்பாடு சாப்பிட்ட பிறகு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சரிங்கய்யா. தூதுவளைன்னு ஒரு அருமையான மூலிகை இருக்கு, பாட்டு கூட இருக்கு. என்ன பாட்டு? தூதுவளை பாட்டு என்ன பாட்டு இது நான் சொல்றேன். தூதுவளை ஏழை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா, ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க ஐயா நீங்க. அப்போ தூதுவளையை சாப்பிட்டா குரல் வளம் நல்லா இருக்கும். ஏன் குரல் நல்லா இருக்கும்னா தூதுவளை சாப்பிடும்போது சளிதான் வெளியே வந்துடும். அதான் மணிக்கணக்கில் பேச போறாங்க. அப்படியே தயாராக இப்போ நீக்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தூதுவளையை ஒரு 7 இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல நெய், மறுபடியும் ஒரிஜினல் நெய்க்கு வந்துட்டேன், ஒரிஜினல் நெய் எடுத்துட்டு அது 7 இலையை போட்டு அதை அப்படியே வந்து வணக்கணும். அப்படி பண்ணோம்னா அது ஒன்றும் இல்லை, அதை அப்படியே எடுத்து முள்ளோடு இருக்கும், அந்த இலையே முள் மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்று உடைக்கலாம் கூடாது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் மாதிரி ஒருங்கிடும் எல்லாமே. அதை எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு பச்சரிசி சாதத்தில், பச்சரிசி சாதத்தில் அது கொஞ்சம் அப்படியே இவ்வளோ சாப்பாடு இருந்தால் போதும், அது பிணைஞ்சு கொடுத்தோம்னா காலையிலும் சாயங்காலமும் ஒரு 4 நாள் சளி வலி வந்துடும். சளி வந்துடும். பெரியவங்களுக்கு பெரிய உருண்டை, குழந்தைக்கு சின்ன உருண்டை, சளி வலி வந்துடும். சிம்பிள், அதை சொல்ல புரிய நினைக்கிறேன், எளிமையாக. இதை வந்து தயவு செய்து நம்மளுடைய நேயர்கள் வந்து அதை பயன்படுத்த ஆசைப்படுறேன். நிச்சயமாங்க ஐயா, நிச்சயமாங்க ஐயா. கற்பூரவள்ளின்னு ஒரு இலை இருக்கு, வீட்டில் இருக்கு. அந்த கற்பூரவள்ளியை ஒரு 7 இலை 10 இலை எடுத்துட்டு அந்த கற்பூர வெளியோட வந்து சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும். சேர்த்துட்டு ரெண்டையும் சும்மா இடிச்சுட்டு ஒரு துணி, நல்ல ஒரு துணி, வெள்ளை கலர் துணி, சுத்தமான துணி, அதில் போட்டு அப்படி பிழிஞ்சோம்னா அந்த சாறு வரும். அந்த சாரை குழந்தைங்களுக்கு 5 சொட்டு 10 சொட்டு கொடுத்து பாருங்களே, அப்படியே சளி கப்ப கப்பட வெளியே வந்துடும். நம்மளும் குடிச்சோம் சளி வெளியே வந்துடும். இதெல்லாம் எளிமையாக இருக்கக்கூடிய முறைகள். வெத்தலை மாதிரி சளியை கரைக்கிறதுலாம் எதுவுமே இல்லை. தினமும் 2 வெத்தலை சுண்ணாம்பு மட்டும், பாக்கு கூட வேண்டாம், பாக்கு போட்டால் ரொம்ப நல்லது, பரவாயில்ல பாக்கு தேவையில்லை. 2 வெத்தலை கொஞ்சம் சுண்ணாம்பு தடவிட்டு இரவில் படுக்கும் பொழுது வந்து அதை சாப்பிட்டு படுக்கும் பொழுது அடுத்த நாள் மோஷன் ஃப்ரீயாக போயிடும். யாருக்கெல்லாம் மோஷன்ஸ் ஃப்ரீயாக போகலையோ அவர்களுக்கு தான் மூச்சு அடைக்கும், அவர்களுக்கு தான் வயிற்று வலி வரும், அவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா உடலில் எல்லா குப்பையும் சேரும். ஸோ தவறான உணவு பழக்கத்திலேருந்து முதல்ல வெளியே வரணும். இதை வந்து ஃபாலோ பண்ணாவே சளிகள் வந்து நமக்கு கட்டாது, கட்டிய சளிகளும் முழுமையாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதி மதுரத்தை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எல்லாருமே கடைகளில் கிடைக்குது. அது 100 கிராம் வாங்கினீங்கனாவே 60 ரூபா வரும், 70 ரூபா 100 ரூபா அவ்வளோதான். அதை வாங்கி வச்சுட்டு தினமுமே காலையில் கிராம்பு இருக்குல்ல, தினமும் ஒரு கிராம்பு போதும். இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று வரக்கூடிய அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது சளி பிடிச்சாலே எல்லோருக்குமே ஒரு பயம் வருது. ஆனால் பயப்படாம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள் மூலமாகவே இந்த சளியை வெளியேற்றிட முடியும். குறிப்பாக குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை வந்து ரொம்ப எளிமையா வீட்டிலேயே செஞ்சு நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்கு, அதாவது வருமுன் காப்பதற்கான வழிமுறைகளை நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். மதிய உணவு, உணவுக்கு பிறகான வழிமுறைகளை சொன்னீங்க, அதை செரிமானப்படுத்திடலாம், சளி எடுத்துடலாம். மறந்துட்டேன், பெருங்காயத்தை சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயம் சேர்க்கணும், பட் பெருங்காயம் வந்து இந்த கடைகளில் கிடைக்கிற பெருங்காயம் கிடையாது, எல்லாமே வந்து டூப்ளிகேட். நாட்டு மருந்து கடையில் பால் பெருங்காயம்னு இருக்கும், பால் பெருங்காயம், அந்த பெருங்காயம் தான் வாங்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான்
எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிக்கணும். அப்படி பெருங்காயம் நல்ல ஒரிஜினல் பெருங்காயம் இல்லைனா அதுவும் நான் தரேன். நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லா பக்கமே இருக்குது. அதை பெருங்காயத்தை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிக்கூடாது. பெருங்காயத்தை இந்த கடையில் வாங்குற பெருங்காயம் வைக்கிற டப்பா அதை மட்டும் வாங்கக்கூடாது. அது வந்து எல்லாமே டூப்ளிகேட். ஐயா, நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய அப்படியே நிறைவு பகுதியை நெருங்கி கொண்டே இருக்கின்றோம். முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு சரியான சிகிச்சை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கிறோம், நாங்கள் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு தயாராக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய சிகிச்சை என்ன வருது? மருத்துவமனை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிட்டுக்காக வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். சரிங்க. மேக்ஸிமம் ஒரு 10 டேஸில் வந்துடும். நம்ம வந்து ஈரோட்டில் ஒரு 50 பெட் உள்ள ஹாஸ்பிட்டலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே எல்லா வசதிகளோடு ஒரு நான் பெருமையாக சொல்ல ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஃபீலிங் அங்கே இருக்கும். அந்த அளவுக்கு ரூம்ஸ் இருக்கும். பட் எல்லாமே முழுக்க முழுக்க இலவசமாக தான் நான் பண்ணுறேன். 5 பைசா கூட வாங்க போகிறதில்ல. அதை சொல்லியிருக்கோம். அது மேக்ஸிமம் வந்ததுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக வந்து முழுக்க முழுக்க இலவசம், 5 பைசா கூட நான் வாங்க போகிறதில்ல. அது நான் அனௌன்ஸ் வந்தது ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நான் சரிங்க. இப்போ மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல்ல தங்களை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுன்றது உங்களுக்கு? அதான் இப்போ என்னென்னா, இப்போ இந்த கேஸ்ட்ரிக் தன்மை உணவுகள்லாம் விட்டுறணும். மாலை வேளையில் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிடணும். எந்த சூழ்நிலையிலும் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய இந்த குளிர்ச்சியாக எல்லாருமே நான் சொல்கிறேன், வயிற்று வலி ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே அன்டைமில் சாப்பிட்றது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இப்போது நம்ம உடம்புல மெலோட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பு நீர் வந்து சுரக்கும். அந்த சுரப்பு நீர் தான் ஒட்டுமொத்தமாக நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா சுரப்புகளையும் கட்டுப்படுத்துறது. இன்றைக்கு உலகத்தில் குணப்படுத்த முடியாத வியாதிகள் அப்படிங்கிறது தைராய்டு பாதிப்பு, குழந்தை பிறப்பு, கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாமே. அதுக்கு மருந்து இல்லைங்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. குழந்தையின்மை, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, தகுதியானவை தப்பி பிழைக்கும். ஆமாம். அப்போது அந்த டாப்பிக்கில் வருவீங்கன்னு பார்த்து நீங்கள் மாறிட்டீங்க. அதாவது இது வந்து குழந்தை பிறப்பு பற்றி வேணால் அடுத்த வாரம் பேசுங்க, இதே அந்த கோடோட. சரிங்க. சரியா? ஏன்னா அது குழந்தை பிறப்புக்காக இன்றைக்கி நிறைய மக்கள் பாதிப்பட்டு இருக்காங்க. நம்ம எளிமையாக சில விஷயங்கள் கொடுப்போம். ஓகே. அப்போ என்னென்னா, நைட்டில் இரவு நேரத்தில் அது மெலோட்டோனின் சுரப்பு நீர் சுரந்தால் மட்டும்தான் பிட்யூட்டரி சுரப்பி இங்கே இருக்குது, பீனியல் கிளாண்ட் இருக்குது, ஹைப்போதாலமஸ் இருக்குது மூளைக்கு பக்கத்தில் இருக்குது, தைராய்டு இருக்குது, பாராதைராய்டு இருக்குது, தைம சுரப்பு இருக்குது, அது ஹார்ட்டோட சம்மந்தப்பட்டது, அட்ரினல் சுரப்பு இருக்குது, கிட்னியில் இருக்குது, கணையம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, டெஸ்ட்ரோனின் இருக்குது, ஓவரின் இருக்குது, ப்ராஸ்டேட் இருக்குது. இப்போ இந்த கிளான்ஸ் வரிசையாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளான்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ கிளான்ஸுமே சரியாக வேலை செய்வதற்கு எந்த மருந்தும் கிடையாது. இன்றைக்கி இந்த கிளான்ஸில் வரக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் வரக்கூடிய இந்த பாதிப்புகளை செய்வதை சரி செய்வதற்கு மருந்து இருக்கா, ட்ரீட்மெண்ட் இருக்கானா, இல்லை. அப்போ இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு நைட்டு 11 மணி உருவாகக்கூடிய அந்த மெலோட்டோனின் அப்படிங்கிற செரோட்டோனின் அப்படிங்கிற அந்த சுரப்பு நீர் தான் இதெல்லாத்தையும் சரி பண்ண வைக்கும். அப்போ நைட்டு தான் உருவாகும். அது எப்போ உருவாகும்? இரவு தான். நைட்டு தான் உருவாகும். ஆனால் அது நைட்டு உருவாகணும் அப்படின்னா நீங்கள் தூங்கியிருக்கணும். ஒரு கண்டிஷன். அது எப்படி தூங்கியிருக்கணும்? ஆழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அது சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு நீ ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகணும்னா 8:30 மணிக்கு படுத்திருக்கணும். சொல்ல புரியுது? அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ 8:30 மணிக்கு நீங்கள் படுத்தாதான் தூக்கத்தை வர வைக்க முடியும். அப்போ தூக்கம் வராமல் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. நிறைய இப்போ இந்த ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ நம்ம தொலைக்காட்சி இருக்கிறவங்க இரவு நேர பணி இருக்கு இல்லையா, அந்த இரவு நேர பணி என்பது அவர்களுக்கு வியாதி உண்டு பண்ணுது. அப்போது இந்த தூக்கத்தை வரவழைக்கணும், நல்லா தூங்கணும், அப்போ தான் வியாதி இல்லாமல் இருக்க முடியும். அதே சமயத்தில் இரவு நேரம் வந்து எந்த சூழ்நிலையிலும் சாப்பாடு வேண்டாம். சூரியன் மறையத்துக்கு முன்னாடி பிடிச்சிங்க, அப்படி சாப்பிட்ணும் நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழ ஜூஸு, இல்லாட்டா திராட்சை ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸ், இதில் ஏதாவது ஒரு ஜூஸ் அவங்க சாப்பிடலாம் நைட்டில் படுக்கும்போது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணப்போ தேங்காய் பால் கண்டிப்பாக சாப்பிடணும். ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், தேங்காய் பால் நைட் படுக்கும்போது தேங்காய் பால் கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, கொஞ்சம் பனைவெல்லம், 1/2 ஸ்பூன் வந்து கடுக்காய் பொடி, இது வந்து இரவு உணவு, அவ்வளோதான். இதை பண்ணாவே சளி இருக்காது, வயிறு கேஸ் தேங்காது, வயிறு வலிக்காது, வயிற்று வலி இல்லை, அது வயிற்று வலியினால் ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகள் கிடையாது, ஆரோக்கியமாக இருக்க முடியும். குறிப்பாக இந்த பேண்டமிக்கில் வெற்றியோடு வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் இந்த மரணம் அப்படிங்கிறது எல்லோருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணி அப்படியே போராடிட்டு இருக்காங்க.
நிச்சயமா இன்றைக்கு ஒரு சில நேயர்களிடம் பேசணும், ஆனா நிறைய தகவல்களை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும். இது கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரமானதுனாலதான் கடைசி வேகமா மாட்டேன், டீப்பா போனோம். அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நம்ம விரிவா இதை பத்தி பேசுவோம். அடுத்த நிகழ்ச்சி குழந்தை பிறப்புக்கு பேசுங்க. கண்டிப்பா தகுதியானவை தப்பி பிழைக்கும்ன்ற அந்த வாசகத்தோடய நம்ம அடுத்த நிகழ்ச்சி மாறிப்போம். இன்றைக்கு வந்து நீங்க பங்கெடுத்துட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. நமது நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில காலையில 8 மணிக்கு நடக்குது. நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்திடுறோம். நிச்சயமாக அது மட்டும் இல்லாம ஹெர்போகேர் நிறுவனத்தோடு இணைந்து உங்களுடைய சிறகுகளை நீங்க விரிக்கணும், கண்டிப்பா கடின உழைப்போடு நீங்க காத்துட்டு இருக்கீங்க, நேர்மையா காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய எண்ணுக்கு நீங்க அழைத்தீங்கன்னா நிச்சயமா அதற்கான வழிகளையும் அவங்க கொடுப்பாங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.